வணக்கம் நான் சிவசங்கரி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் vlog நீங்க எல்லாரும் என்னோட வீடியோஸ்க்கு நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க ஆதரவு கொடுக்கறீங்க பட் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வீடியோஸ் பாக்குறீங்க அவங்க எல்லாரும் தயவு செஞ்சு கீழ சப்ஸ்கிரைப் னு ரெட்ல இருக்கறத ஒரு தடவை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அமுக்கி ஆல் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் So please எனக்கு support பண்ணுங்க எல்லாரும் subscribe பண்ணுங்க வீட்டுக்கு தேவையான பெட் ஷீட் பெட் ஸ்ப்ரெட் மேட் ஸ்கிரீன் இந்த மாதிரி நிறைய ஐட்டम्स எனக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு கசின் ஒரு பொண்ணு சொன்னா ஜம்ஜம்னு ஒரு கடை இருக்கு அந்த கடை சீப் அண்ட் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி சொன்னா அதனால ஓகே அந்த கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கற ஐடியால நான் இருக்கேன் ஜம்ஜம்ங்கற பேர்லயே மதுரையில வந்து ரெண்டு கடை இருக்கு நான் சொல்ற ஜம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கு இன்னைக்கு நாம அந்த ஜம்ஜம்ங்கற கடைக்கு போவோம் அது எப்படி போகணும் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் இப்போ நம்ம மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ரோட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடலை தாண்டி போறப்பயே ஆந்திரா கறி அப்படினு ஒரு ஹோட்டல் வரும் அந்த ஹோட்டலை தாண்டி நம்ம போனோம்னா அங்க ஒரு ஸ்ட்ரீட் ஒன்னு உள்ள போகும் இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீட்க்குள்ள போகணும் அந்த ஸ்ட்ரீட்க்குள்ள ஸ்ட்ரைட்டா நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் வரும் அந்த லெஃப்ட்ல வந்து நம்ம கட் பண்ண கூடாது அதுக்கு அடுத்து செகண்ட் ஒரு லெஃப்ட் வரும் அந்த லெஃப்ட்ல நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனும்னா நம்ம போக வேண்டிய ஜம்ஜம் அப்படிங்கற அந்த கடைக்கு வந்து நம்ம போயிரலாம் இப்போ நம்ம அந்த கடை கிட்ட வந்துட்டோம் இதுதான் நம்ம போக போற அந்த கடை பாருங்க கடையில வந்து நல்ல கூட்டம் இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் இந்த ஏரியாவே வந்து தீபாவளிங்கிறது நல்லா தெரியுது இதுக்கு ஆப்போசிட்ல வந்து இன்னொரு ஜம்ஜம் ஷோரூம் இருக்கு அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல வந்து புதுசா கட்டி இருக்காங்க ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ் னு சொல்லிட்டு ரெடிமேட் ஷோரூம் அதுக்கு ஆப்போசிட்லயும் ஒரு ஜம்ஜம் இருக்கு மொத்தம் நான்கு கடை இப்போ இந்த கடைக்குள்ள நம்ம போகலாம் வாங்க இந்த கடையில வந்து பெட் ஸ்ப்ரெட் மேட் ஸ்கிரீன் பில்லோ இந்த மாதிரி ஐட்டम्सலாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க சோ நம்ம இத தான் வாங்கணும் அப்படிங்கறனால நான் இந்த கடைக்குள்ள வந்து வந்தேன் உங்களுக்கு ரெடிமேட் Dresses இல்லட்டி saree குழந்தைகளுக்கு Dresses இந்த மாதிரிலாம் வாங்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஜம்ஜம்க்கு நீங்க போகலாம் கடைக்குள்ள போனோனேமே ஒரு பாக்ஸ்ல வந்து தலையணை உறைகள் வச்சிருந்தாங்க ஜோடி 70 ரூபாய் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா saree கலெக்ஷன்ஸ் saree வந்து ஓரளவுக்கு நிறைய வச்சிருந்தாங்க பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இல்ல நான் கேட்ட டிசைன் saree-லாம் வேணும்னா அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஜம்ஜம் கடையில போய் நீங்க பாருங்க அப்படினு சொன்னாங்க ஜஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க இருக்கிற இந்த saree கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டோட்டலா காட்றேன் பாத்துக்கோங்க பட் இதை விட நல்ல குவாலிட்டியா கொஞ்சம் நல்ல டிசைனர் saree எல்லாமே வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஜம்ஜம் கடையில வந்து இருந்துச்சு இங்க வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க இப்போ ரீசன்ட்டா இருக்கிற டிசைன்ஸ்ல இருந்து நம்ம ரெகுலரா வாங்குற எல்லா மெட்டீரியல் பாலிஸ்டர் காட்டன் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே வச்சிருந்தாங்க இப்போ புதுசாக ப்ராக்கெட்டுங்கிற ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க இதிலிருந்து நம்ம எவ்வளோ மீட்டர் வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதிலிருந்து பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு ஃபுல் ரோலில் வச்சுருந்தாங்க சுடிதார் தைக்கிறதுக்கோ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுனாலும் நம்ம இதிலிருந்து தேவையான மெஷர்மெண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரோல்ல இருந்து நம்ம கிழிச்சிட்டு மிச்சமா இருக்கிற அந்த சின்ன சின்ன துணிகளை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அவங்க மொத்தமா குமிச்சு வச்சிருந்தாங்க அதை வந்து கிழிச்சு தர மாட்டாங்க பட் அது என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சீப்பான ப்ரைஸஸ்க்கு கொடுத்தாங்க அதையும் இந்த இதுல இருந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணி வந்து வாங்கினாங்க இதெல்லாமே குஷன்ஸ் பாருங்க ரெக்டாங்கிள் ஷேப் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்துச்சு 55 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு சோஃபாக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தலவாணி வந்து 130 ருபீஸ் நல்ல சாஃப்டா இருந்துச்சு மேட்டெல்லாம் 25 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு மேட்டோட சைஸ் அண்ட் அந்த டிசைனை பொறுத்து மேட்டோட ப்ரைசஸ்லாம் மாறும் இதெல்லாம் பாத்ரூம் மேட் பாருங்க நல்லா இருந்துச்சு இந்த மேட்டெல்லாம் வந்து 52 ருபீஸ்
இந்த மேட் வந்து 95 ரூபீஸ், நல்ல திக்கான மெட்டீரியலாக இருந்துச்சு. இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெரிய மேட், இது 75 ரூபீஸ். இது வந்து 130 ரூபீஸ், நல்ல நீளமாக இருந்துச்சு. போர்வை செக்ஷனில் வந்து 140 ருபீஸ்லேருந்து போர்வைங்க எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஜமுக்கலம் கூட இருந்துச்சு. சிங்கிள்னால் 140 வருது, டபுள்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் எல்லாமே மித்த கடைகளை விட ரொம்ப சீப் தான். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கிள். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100, 130, 140, 150 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருந்துச்சு. இது 245, இது 285, இது டபுள், இது வந்து 455. நல்ல திக்கான மெட்டீரியல். இதெல்லாம் வந்து நம்ம தரைக்கு விரிப்போம் இல்லையா, அந்த விரிப்பு. இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல பெரிய ஹாலுக்கு கூட நம்ம விரிக்கலாம், அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நல்ல குவில்ட்டு, சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குவில்ட் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். நல்ல பெரிய சைஸு, டபுள் சைஸுங்கிறதுனால நல்ல சாஃப்டான மெட்டீரியல். குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சிங்கிள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ். அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லைனாலும் இது ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருந்துச்சு. இன்ஸ்கர்ட், பிளவுஸ் பிட் இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம அந்த சைட் பார்த்தது வந்து ரோல்லேருந்து நம்ம கிழிக்கிறது. இது வந்து 80, 90, 100 இந்த மாதிரி 1 மீட்டர் இப்படி வந்து பிட்டும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல புது டிசைன். 90, 100, 110 இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே இருந்துச்சு. இதெல்லாம் ப்ராக்கெட் பாருங்கள், 105 தான் 1 மீட்டர் பிட். இதெல்லாம் இதெல்லாம் 75 ருபீஸ்க்கு அழகாக இருந்துச்சு. இப்போ நான் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 100, 110லேருந்து போக போக ரேட் கூட கூட மெட்டீரியல், அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம டோருக்கு போடுறது, அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோருக்கா இல்லை விண்டோக்கா அப்படின்ட்டு. டோருக்கு பார்த்திங்கன்னா 257 ருபீஸ். இது நல்ல ஹைட் இருக்குது. இதுவும் அதே மாதிரி டோருக்கு போடுறது தான். பட் மேலே வந்து பாருங்கள், ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டோருக்கு வாங்குற மாதிரியே மேட்ச் பண்ணி விண்டோஸ்க்கும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் விண்டோவுக்கு போடுறது 125 ருபீஸ் தான். இது 114 ருபீஸ். உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெட்டீரியல் நல்லா ஷைனிங்காக, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு இப்படி ஒரு நல்ல குவாலிட்டி நமக்கு வெளியே கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த இது பாருங்கள், மேலே நல்ல டிசைன்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. 250 ருபீஸ்க்கு இந்த மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம். பெட் ஸ்ப்ரெட் பாருங்கள், பில்லோ கவர் இல்லைன்னா 245, பில்லோ கவர் இருந்துச்சுன்னா 395. எனக்கு தான் கூட்டோனால பெட் ஸ்ப்ரெட் ரொம்ப பார்க்க முடியலை. இந்த மாதிரி சோஃபா கவர்ஸ், பெட்ஸ் எல்லாம் கூட அங்கே கிடச்சிச்சு. நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். கடை வந்து செம கூட்டம். நான் இவ்வளோ கூட்டம் உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே இல்லை. சரி, நம்ம டவுனுக்குள்ள அந்த மாதிரி போனாதான் ரொம்ப கூட்டமா இருக்கும். இது வந்து இன்னொரு சைடு இருக்கு, இங்க அவ்வளோ க்ரௌட் இருக்காது அப்படின்னு நான் கெஸ் பண்ணி தான் போனேன். அது பாத்தீங்கன்னா அங்க வந்து தீபாவளி ஃபீவர் மங்கள அந்த மாதிரி ஃபுல் க்ரௌட், அதுவும் 4 கடை இருக்கிறதுனால 4 கடையிலையுமே ஃபுல் க்ரௌட் இருந்துச்சு. என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இன்னொன்று, இது கோவிட் டைமாக இருக்கிறதுனால என்னால் அவ்வளோ கூட்டத்துலேயே நின்று நிறையா திங்ஸ்லாம் வாங்க முடியல. ஓகே, போயிட்டோம், அந்த ஒரு கடையை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 திங்ஸ்லாம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மித்த கடைகளை விட இந்த கடையில் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. இந்த கடையை விட பக்கத்தில் இருக்கிற அந்த ரெடிமேட்ஸ் கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுசஸ், சாரீ இது எல்லாமே ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பட் கூட்டம்னால என்னால் வந்து ரொம்ப பார்க்க முடியல, அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நானும் கொஞ்சம் மேட்டு இது மட்டும் தான் வாங்கினேன். இந்த மேட்லாம் நான் அங்கேயே வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன், 32 ருபீஸ் அப்படின்னு. அதே மாதிரியே இது விண்டோவுக்கு போகிற ஸ்க்ரீன் வந்து 147 ருபீஸ்னு 2 செட் நான் வந்து வாங்கினேன். அதே மாதிரி இது ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் 257 அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வாங்கினேன். அப்புறம் சும்மா ஒரு சின்ன மேட், ஒரு 4-5 மேட், பெரிய மேட் ஒன்று, காட்டன் பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டும் எனக்கு மித்த
கடையை விட கொஞ்சம் சீப்பா தான் தெரிஞ்சிச்சு. இந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி போத்திக்குவாங்க. மோஸ்ட்லி வந்து ஏசி ரூம்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவில்ட்னு சொல்லுவாங்க, இதை நம்ம வந்து பெட்லையும் விரிச்சுக்கலாம். குழந்தைங்க போத்தினாலும் நல்ல குளிர் தாங்கும். ஏசிக்கு ரொம்ப வார்மா இருக்கும். இது இதெல்லாம் வந்து சிங்கிள் ரொம்ப சீப்பா இருந்துச்சு. நான் வாங்கினது வந்து டபுள் வாங்கினேன். டபுளும் பாத்தீங்கன்னா 500 rupees அப்படிங்கிற மாதிரி ரீசனபிளான பிரைஸுக்கு தான் கிடைச்சிச்சு. மெயினா வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் பார்க்கணுங்கிற ஐடியால தான் போயிருந்தோம். பட் செம கூட்டம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்காங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. குறைகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், திருத்திக் கொள்கின்றேன். நிறைகள் இருந்தால் லைக் செய்யுங்கள், வளர்த்துக் கொள்கின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மகிழ்ச்சி கொள்வேன். அன்புடன் சிவசங்கரி.